బీజముడు బీజముడు టాంటాంటాంట ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து பைக் பேலஸ் செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கு. உண்மையிலே பைக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிஸியாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரா, அவர்கிட்ட கேட்டு தான் என்னென்ன பைக் என்னென்ன ரேட், ரொம்ப அற்புதமான சர்ப்ரைசிங்கான ரேட்லாம் இருக்கும், ரொம்ப கம்மியான ரேட்டில் பைக் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை போய் மீட் பண்ணிவிட்டு என்னென்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்போம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஸ்பார்ட்ஸ் பார்ட்ஸ் கடையில் வந்து அவர் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து இன்னைக்கான வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அவங்க ரெண்டு பேர் தான் வந்து நண்பர்கள், அதான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாலே சும்மா வெற்றி கொண்டாட்டம் தான். அது வந்து ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் கடை, இது வந்து செகண்ட் ஹேண்ட் வந்து பைக் சேல்ஸ் கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பைக் பேலஸ் தான். அது வந்து ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் வந்து சர்வீஸ் சென்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சென்டர், அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற இடம். ஒரு ஒரு பைக்கை என்னென்ன ரேட்டுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு எந்த பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். ஒரு ஒரு பைக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா அது எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்போம். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பைக்கை அப்படியே வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுங்க, இல்லை ஹோம் டெலிவரி பண்ணி விட்டுருவாங்க. பிஸியாக இருந்தால், ரொம்ப பிஸியாக இருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பேர் என்ன ப்ரோ? போன வீடியோவில் கேட்க மறந்துட்டேன், இந்த வீடியோவில் அதான் கேட்டுட்ருக்கேன். ஸ்டீஃபன் பேர், ஸ்டீஃபன் அவர் தான் இந்த பேர். பைக் பேலஸ் ஓகே ஓகே, ஃபஸ்ட் நம்பரே அவர் தான். கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் அட்டன் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து என்னென்ன ரேட் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ வந்து சொல்லுவார், ஸ்டீஃபன் ப்ரோ வந்து சொல்லுவார். ஒரு ஒரு பைக்கை வந்து பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, அந்த பைக்கோட மாடல் அண்டு எவ்வளோ ரேட் அந்த மாதிரி வருது? இது 2017 மாடலுங்க, ஐயோசாங் ஜிடிஆர் 250 சிசி. ஓகேங்களா, டியூல் இன்ஜின் இருக்கும். இதுலேயே எட்டு போரே ரெண்டு இருக்கும் அந்த வண்டியில். ஓகேங்களா, வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும், எந்த வேலை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு 8500 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. 8500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகேங்களா, எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 வருது. 120, 120,000 ரூபா. கொஞ்சம் ரேட் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க் பிரேக் வரும். இதுலேயே ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் டிஸ்க் பிரேக் இருக்கா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா. கம்மி பண்ணீங்களா? கொஞ்சம் நெகசபிள் தான். ஓகே, நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா இன்னும் வண்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அடுத்த வண்டிக்கு போகலாம். என்னோட ஃபேவரட் வந்து ராயல் என்ஃபீல்டு. இந்த மாடல் என்னது அதை பற்றி? இது பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. ஓகேங்களா, தண்டர்பர்ட் 350X. வெறும் 11,000 தான் ஓடிக்குது வண்டி. கிலோமீட்டர் ஆமாம், 11,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வண்டியில் எந்த வேல்யூ எதுவுமே கிடையாது. எடுத்து அப்படியே ஓட்டலாம். ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்சூரன்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் இன்சூரன்ஸு வண்டிக்கு. சரிங்களா, எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 120 தான். ஓகே, சிங்கிள் ஓனர் தானே? சிங்கிள் ஓனர் தான். ஓகே, சிங்கிள் ஓனர் தானே? 120 120. இது இந்த வண்டி 120 தான், இந்த வண்டி 120 தான். இதுவும் சிங்கிள் ஓனர் தானே? ஆமாம், ரெண்டுமே சிங்கிள் ஓனர் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வண்டிக்கு போகலாம். வேறு லெவலில் இருக்குது எல்லா பைக்குமே. இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குப்பா. கமாண்டோ வேறு லெவலில் இருக்காமல். இது பார்த்தீங்கன்னா கமாண்டோ 300 சிசி கிளாசிக். ஓகேங்களா, வண்டி வந்து 300 சிசி வண்டி. வண்டி பக்காவாக இருக்கும். அமைஞ்ச மாதிரி லாங் டிரைவ்லாம் கண்ணை மூட்டு வாங்கிட்டு போயிடலாம் அந்த வண்டியை. ஆமாம், வண்டியில் அதாங்க, வண்டியில் எந்த வேலை எதுவுமே கிடையாது. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9000 தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர். வண்டி எடுத்திங்கன்னா எந்த வேலையுமே எதுவுமே கிடையாது. சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது, எல்லாமே பக்காவாக. சிங்கிள் ஓனராக வண்டி என்கிட்ட இப்போ பொருள் வந்து சுத்தமாக இருக்குங்க. வண்டியில் ஏதாச்சும் குறைஞ்சிச்சின்னா ஒரு குறைக்கும் 10,000 கம்மி பண்ணுறேன். ஒரு குறைக்கும் 10,000 ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இந்த மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வந்து சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு, எந்த காரணத்தினால? அதாங்க, நம்ம இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 6 வருஷமாக இருக்கும். சரிங்களா, நம்ம எதுக்கு கடை வச்சுருக்கோம்னா, நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து பெல்ட் ரோடு கொடுப்போம். பெல்ட் ரோடில் எப்படி இருந்தாலும் ஒரு வண்டிக்கு 25,000-30,000 வச்சு விற்பாங்க லாபம். நம்ம ஆமாம், எக்ஸ்ட்ரா நம்ம அப்படிலாம் வைக்கக்கூடாது. கஸ்டமருக்கு ஒரு 2-3 ரூபா வச்சு கொடுக்கணும். மூலமா கஸ்டமர் தான் நம்மளுக்கு அதிகமாக வரணுன்றதுக்காக தான் நம்ம ஓப்பன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்காக வச்சுட்டு இருக்க காரணமே அதுதான். நம்மகிட்ட எடுத்தால் சுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், கஸ்டமர் தேடி வந்து வாங்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதே மாதிரி பைக் பிளஸ் சர்வீஸ் சென்டர். ஆமாம், அது அது கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர். வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95,000 தான். ஓகே, 95,000 ரூபா அதோட ப்ரைஸ். தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கை தூக்கிட்டு போயிட்டே இருங்க, அடுத்த பைக் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வேறு லெவலில் ரெட் கலர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வேறு லெவலில் இருக்குது. என்ன மாடல், என்ன வண்டி? ஒன்றும் இல்லை, இப்போ முன்னாடி பார்த்தீங்களா யூஎம் கமாண்டோ 300, அது கிளாசிக்கு. இது ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸ்போர்ட்ஸ் மாடல்,
சேம் 300cc சேம் இன்ஜின் சேம் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஓகேங்களா ஃப்ரண்ட்ல இதுலாம் வரும் வண்டி இதுவும் சுத்தமா இருக்கும் இது வந்து கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 12000 ஓடிது 2017 மாடல் இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது 1 இயருக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா 90 வருது 90 90000 ரூபாய் சிங்கிள் ஓனர் தான ப்ரோ சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க தூக்கிட்டு போயிட்டே இருங்க அடுத்த வண்டிக்கு போவோம் வேற லெவல்ல இருக்கு எல்லா வண்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் இது பாத்தீங்கன்னா 2019 மாடல் R15 V3 ஓகேங்களா வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 14000 ஓடிக்குது வண்டியில எந்த வேல்யூ எதுமே கிடையாது சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கு நீங்க எடுத்து பெட்ரோல் மட்டும் ஊத்தி ஓட்டறது தான் உங்க வேலை 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு வண்டியில எல்லாமே கரண்ட்ல இருக்கு எல்லாமே கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஜஸ்ட் 14000 தான் ஓடிக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 வருது ஓகே எந்த வருஷம் மாடல் 2019 சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி தேவைப்பட்டாலும் வாங்கிட்டு போவாங்க ஜாக்கிரதையா ஓட்டிட்டே போயிட்டே இருங்க வாங்க அடுத்த வண்டிக்கு போவோம் ப்ரோ இது கரிஷ்மா தானே ஆமா கரிஷ்மாவே தான் வேற லெவல்ல இருக்கு எவ்வளவு ரேட் வருது என்ன மாடல் 2012 மாடல் இது வண்டி பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே பக்காவா இருக்கும் ஒரே ஓனர் தான் 24000 வருது 24000 ஆமா 24000 ரூபாய்க்கு போர்ட் பைக்னா இதுதான் ஓகே 24000 ரூபாய்க்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து பேசுனீங்க கண்டிப்பா கம்மி பண்ணி தருவாங்க சரிங்களா ப்ரோ அதெல்லாம் பண்ணி ஓகே நம்ம டுடே கோமாளி பேசுனாலோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு கத்ரா வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க நேர்ல வந்து பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து லைவ் லொகேஷன் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம சென்னையில் நான் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கான்டக்ட் நம்பர் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கோங்க அவங்க வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் தான் சொல்லிடுவாங்க வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹோம் டெலிவரியும் கொடுத்துருங்களா ப்ரோ எல்லாமே பண்ணிக்கலாம் வண்டி விட்டுருவாங்க வண்டி வேறு என்ன ஊரில் மஜாக ஓட்டிட்டுருங்க அங்கே அடுத்த வண்டி போயிடலாம் ப்ரோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ராயல் என்ஃபீல்ட் பைக் தான் வந்திருக்கும் இது என்ன மாடல் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஜஸ்ட் 25000 தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் கஸ்டமர் வந்து ஜென்யூன் ஷோரூம் சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுவார் வண்டி வண்டியில் எந்த ஃபால்ட்டு எந்த குறை எதுவுமே கிடையாது எடுத்தமா ஒரே ஒன்று தான் எடுத்தமா அடியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் வண்டியில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு ஓகே ஆமாம் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 92000 வருது 92000 ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு இந்த வண்டியை பெட்ரோல் ஊற்றிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம் இந்த வண்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் இந்த வண்டி எந்த வருஷம் மாடல் அந்த 2016 மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு ஒரு இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது ஒரே ஓனர் தான் வண்டி எந்த குறையுமே எதுவுமே கிடையாது எடுத்தோமா அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2016 மாடல் இது வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88 வருது 88000 இந்த வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கான் உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்பவே பிடிக்கும்னா கிட்டத்தட்ட வந்து 3-4 பைக் நிறைய மாடல் இருக்கு உங்களுக்கு எந்த மாடல் பைக் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க RX 100 எந்த வண்டி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க இப்போ நீங்க இந்த வண்டி தான் வேணும் அந்த வண்டி தான் வேணும்னு என்கொயரி கொடுத்தீங்கன்னா அந்த என்கொயரி கொடுத்து ஒரு 3 டேஸ் டைம் மேக்ஸிமம் 3 டேஸ்ல அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ஓகே RX 100 வேணும்னாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ரெடி பண்ணி தராங்க இந்த வண்டியில வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க வந்து ரேட் அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு எதுவுமே நீங்க கவலைப்பட வேணாம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்து குறைச்சி தருவாங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க லைவ் லொகேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் பைக் ஸ்போர்ட்ஸ் மாடல் மட்டும்தான் இருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கேஸுக்கு தேவையான ஸ்கூட்டி அந்த மாதிரி எல்லா வண்டியும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் என்ன வண்டி ப்ரோ என்ன மாடல் இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஓகேங்களா ஒரே ஓனர் தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே கரண்ட்டில் இருக்குது எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு 12000 மட்டும்தான் ஓடிக்குது வண்டியில் எந்த வேலையும் எதுவுமே கிடையாது எடுத்தோமா அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 40 40000 ரூபா 40000 ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கிக்கோங்க நல்லா தான் இருக்குது 12000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு தேவைப்படுறாங்க இந்த வண்டி தேவைப்படுறது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த பைக் மாடலுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் பேஷன் ப்ரோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அதிகமாக மைலேஜ் வந்து இந்த வண்டி தான் இந்த வண்டி வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இந்த வண்டி எந்த வருஷம் மாடல் ப்ரோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி இன்ஜின்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் குறையெல்லாம் எதுவுமே இருக்காது எடுத்தோமா அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சிங்கிள் ஓனர் தானே ப்ரோ ஒரே ஓனர் தாங்க வண்டி சரிங்களா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24000 வருது 24000 ரூபாய் இந்த வண்டியோட ப்ரைஸ் வேணும்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் தர வண்டி இந்த பேசுறது தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தேவைப்படுறோம் கண்டிப்பாக வந்து லாங் டிரைவில் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த வண்டி வந்து இப்போ வந்து பைக் தேவைப்படுது செகண்ட் ஹேண்ட் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து வாங்கலாம் ஏன்னா மைலேஜ் தர வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் பேலஸோட இரு தூண்கள் ஓனர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவர் பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஸ்டீஃபன் இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் ஸ்டீஃபன் தானே ப்ரோ உங்கள் பேர் ஸ்டீஃபன் தான் உங்கள் பேர் ப்ரோ நிர்மல் ராஜ் நிர்மல் ராஜ் இவங்க ரெண்டு பேர் வந்து பைக் பேலஸோட நீங்கள் என்ன ப்ரோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அதை வந்து இவர் பார்த்துக்கிறாரு
நீங்க நம்ம வந்து வெறும் சேல்ஸ் இது மட்டும் தான் பாத்துக்கு பாத்துக்கறாங்க ரெண்டு பேர் வந்து நட்புக்கான இலக்கணமா இருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த பிசினஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து பைக் பேலஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சீப்பா இருக்கு பெஸ்டா இருக்கு பைக் எல்லாமே அதே மாதிரி வந்து ஷோரூம் அந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து மறக்காம பைக் பேலஸ் வந்து கான்டெக்ட் பண்ணி தேவைப்படுற பைக்கை வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஓகே தானே ப்ரோ பைக் பேலஸுக்கான லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வாயிலே சொல்லுங்க ப்ரோ ஒன்றும் இல்லைங்க நம்ம லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஹவுஸ் தண்டையார்பேட்டை பிரிட்ஜு யாரை கேட்டாலும் தெரியுங்க தண்டையார்பேட்டை பிரிட்ஜு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நம்ம கடை ஓகேங்களா சேல்ஸு கடை இது அதேமாரி சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஐஓசி பஸ் டிப்போ ஐஓசி பஸ் டிப்போவானது ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்க கம்மியான பட்ஜெட்டில் இருக்க ஒரு பைக் மினிமம் நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணுற மாதிரி தான் 8000 ரூபாலேருந்து பண்ணுறோங்க ஏன்னா அதுக்கும் கீழே போனால் இன்ஜின் நல்லா இருக்காது சரிங்களா 8000 ரூபா முதல் பைக் செகண்ட் ஹேண்ட் பைக் கிடைக்குது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த கடையை லைவ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கான்டெக்ட் பண்ணி கேட்டு உங்கள் பைக் வந்து 8000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆக்டிவா ஓல்டு மாடல் டியோ ஸ்ப்ளெண்ட்ரு ஓல்டு ஸ்ப்ளெண்டு ஓல்டு பேஷனு 2008, 2009, 2010 அந்த ரேஞ்ச் வரும் ஓகேங்களா மாடல் வந்து அந்த ரேஞ்சில் வரும் வண்டி வந்து இன்ஜின் நல்லாயிருக்கும் 8000 ரூபாயில் எடுத்தாலும் இன்ஜின் கேரண்டி சொல்லி தான் நம்ம கொடுப்போம் அதேமாரி நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்கும் 1 மந்த் இன்ஜின் கேரண்டி நான் தருவேன் இன்ஜினில் எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பரில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ரிட்டர்ன் எடுத்துப்பேங்க வண்டியை சரிங்களா அதே மாதிரி வந்து டுடே கோமாளி பேர் சொன்னால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டுடே கோமாளி பேர் சொல்லி வண்டியை புக் பண்ணுங்கள் அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் ஏதாவது பொருள் வேணால் வாங்கிப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய் பாய் சொல்கிறேன் ப்ரோ பாய் பாய்